हाई हलोडा वेलकम बैक टू चैनल इनकी नम्बर जंगुको माफिया बेबी गर्ल पार्ट लेवल पाकपो लास्ट पार्ट यार पाकलना कोई पातीटा दें रोम कल्ची वर्णा उन्होंने स्टार्ट पड़े मिस् यू आल ओके नम्बर डेरेक्टा स्टोरी कोई लास्ट पार्ट पाता उ जंगुको मैरेज आोड़ ना कंप्लीट पड़ी सर वांगा स्टोरी कोल सो नहीं वीट कोनमें जॉय फ्रया नहीं वो ना जूस एट इल्ला किमची जो मरंदे पोईटें उ कलचर डोनट पीजा अंतमारी ते सवी ओके ना ये वर्न जॉय ना वर्द अवलो सोषम उन्हें पाता जो नहीं मोदी उकार फ्रेया टयडापल आना जॉय वीटक पुदपण वह ना यदाच वेले से उन्नकोचारे फ्रेया नहीं पड़ना होना अके अब नहीं पाक पाता जे के अब सोफा उल्डे हाँ टयडा तलूंग ना कोट कल्टि विडर अब कल्टि विडरी वर्रा पोनाटी पर्वाडी और ना पोनाटी मारिदाक सर अब एसी विडरी और सफकेटिंगा सर जंगुका हाँ पटे सर पंडाटी एनाडी उगारा उगारी पक उगारी अडी वंदे वह ना पे उपना जंगुका बलिरा सर एनाडी चेंज पड़िया पड़ी कंफरटबलाडी इले अमा पड़े आना एन ड्रेस जंगुका यदावी अभी अलग रीसंटा मैगण वीटी अरे पड़ी हाँ लहंगावा अलवी नाटी अच्छो जंगुका पिछड़ी ना पड़े आना और कंडीशन री अब मुना लोन मुना पाया இல்லல முக்காவாசி காட்டுவல அப்படிலாம் இருக்கவே கூடாது எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சு நல்லா பக்காவா நீட்டா ஒரு ஃபேமிலி கேர்ள் மாதிரி இருக்கணும்டி ஆனா ரூம்குள்ள வந்து வேற மாதிரி இரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இங்க எங்க பசங்க வேற இருக்கானுங்க அப்புறம் எனக்கு பிடிக்காது என்னடி சொல்ற ஓ ஏ என்னடி சோக மாட்டேன் எனக்கு காட்ட முடியாத ஃபீலிங்கா ரூம்குள்ள அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாவே காட்டுச்சலோ நீ पाकल बट वीट को लेनाचलोरी ड्रेसालों वो एला कवर पड़ी आना उड़ी ओके जंगुक सर किडवाड़ी पाक पाक वेरी अब क्लोसा इत उ फेस रपानीटे पटी உங்கப்பனிக்கு இப்படி ஒரு பொண்ணு நெய்க்குழந்த மாதிரி ஆனால் நம்ம முள்ளடி அது எங்கள் அம்மா இருக்காங்கல்ல அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க ஜங்குக்கா ரொம்ப ஓ அப்படி ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி உங்கப்பனும் அப்படியே ஹேண்ட்ஸமாக இந்த ஏஜில் அப்படி கலக்குறாப்புல ஆனால் நமக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது அது ஏன் பிடிக்க மாட்டேங்குது நான் சொல்லிட்டா ஜங்குக்கா ஏன் ஏன் பிடிக்க மாட்டேங்குது பொண்டாட்டி अपनी पिनाड़ी विटने उंग अब इत
அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து லிப் லாக் பண்ணிடுறீங்க. ஓய் ஜங்குக்கா, எப்படி இருந்துச்சு என் கேஸ், ஐயோ போகாதடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை எடுத்து நல்லா லிப் லாக் பண்ணுறான். ஃப்ரேயா, டெசர்ட் ரெடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? மச்சான் கார்கி எங்கடா டேய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜாயும் அட் அ டைமில் வராங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் செம்மையாக ஷாக் ஆகி தள்ளி உட்காந்துடுறீங்க. உச்சிடாடி டே மஞ்சா, என்னடா கார்கியாடா, தோ எடுத்துட்டு வரையிரு. சிச்சங்கு ஏய் இன்னோடி போடி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீ, முன்னாட்டி சாய் குளிர்றீ, அடே பிச்சமாவா, அதோதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி மேலே போயிடுறான். அப்போ நீங்களும் எம்பாரிசிங் ஆகி மேலே போயிடுறீங்க. ஜாய் அப்படியே ஷாக் ஆகிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ தயாங்க இருந்துட்டு ஐயோ இவனுங்க கல்யாணம் பண்ணிட்டு என் ஜாயை கெடுத்துருவாங்க போலியே, அவள் வேற குழந்த, ஐயோ ஜாய் குழந்தடா, அவன் முன்னாடி இப்படி ஹாலே வாடா எல்லாம் பண்ணிங்க. ஜாய் என்ன தயாங்க என்ன அப்படியே நின்றுட்டுருக்க, இவர்கிட்ட அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமாச்சு. ஓய் என்னாடி தயாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது வந்து எப்படியும் லவ் மட்டும் சொல்ல மாட்டா, ஆனால் முதல் தடவை கூப்பிட்றாளே, ஏதாவது வாங்கி கொடுங்க தயாங்கன்னு அப்படி ஏதாவது ஆசையாக கேட்பாளா, சரி போய் பேசுவோம், ஏ வா டெரஸ் போகலாம். என்னடி என்ன விஷயம், இல்லை அது அது எப்படி சொல்கிறது, அது வந்து என்ன உங்கள் ஒன்று பற்றியா? ஆமாம் நினச்சண்டி நீ எங்கள் நம்மளை பற்றி பேச போகிற. ஓ மை காட், ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, சொல் உங்கள் அண்ணனுக்கு என்ன என்ன வேணும் உங்கள் அண்ணனுக்கு? அது 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 வந்து அது ஃப்ரையா ஜங்கோக். நிறுத்திடி, என்ன இன்றைக்கி அவங்களுக்கு ஹனிமூன் நடக்கூடாது அப்படிதானே? ஐயோ அப்படி இல்லை தயாங்க், அது நான் ஹனிமூன் பேக்கேஜ் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ ஒரு 1 வீக். ஏ ஜாய் நானும் அதாண்டி நினச்சேன், பாடுறா. சரி நீ ஃப்ரேயாவை பார்த்துக்கோ, உங்கள் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன், அவன் நாடுகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். சரி பார்த்துக்கிறேன்டி. சரி அப்போது நான் போகிறேன். ஐயோ போகிறங்கிறாளே, போகாதடி ஜாய். சரி சரி நான் போகிறேன். அவ்வளோதானடி? அது கிச்சன் ஜூஸ் டோனட் அது நான் போகணும், அது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி சிரிச்சுட்டே போயிடுறா. ஐயோ மனுஷனை கொண்டுட்டு போகிறாளே, இந்த ஃபிகரை எப்படா கரெக்ட் பண்ணுறது அழகி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சிரிச்சுட்டே போயிடுறான். ஸோ நைட்டும் ஆகுது, ஜங்குக்கு அப்படியே எப்படா கிடைக்கும் இந்த லட்டு அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான். எங்கே அவளை நீ காணோம், உத்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக பண்ணுவா, என்னை மயக்கிறதுக்குன்னே மேக்கப் மயிரெலாம் போட்டு வருவா போல, உத்தவ வந்ததுலேருந்து மூடு வேற ஓவராகவே இருக்கு. ஐயோ அண்ணாவை பார்க்க பாவமாக இருக்கு, ஃப்ரையாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல, நான் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறத விட ஹனிமூன் போய் என்ஜாய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இதை சொல்லி தான் ஆகணும். ஜங்குக்கா நான் வந்துட்டேன், இதோ வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் இறங்குறீங்க. பார்த்தா ஃபுல் பிளாக் கலர் டிரான்ஸ்பரண்டான லேங்கா, நல்ல டார்க்கான ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வெறும் இயரிங்ஸ் மட்டும் வியர் பண்ணியிருக்கீங்க, வேறு எந்த ஜுவல்ஸும் போடலை. உங்களை பார்த்ததுமே ஜேகே அப்படியே இன்னும் ஃப்ளாட் ஆயிடுறான். ஜங்குக் எதுவும் அசிங்கமாக தெரிலலாம், ஜங்குக் சைடில் பாருங்கள், ஏதாச்சும் என் ஹிப்பு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்களேன், தெரியதான் செய்யுது, நான் அதை ஹைட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் எப்படியும் அதை நீங்கள் அக்கா தான் போகிறீங்க, அதுதான் பண்ணல, நீங்கள் நினச்சா வேணால் பண்ணிக்கோங்க, ஏதாவது தெரியுதா சைடில்? ஏய் மெதுவாக பேசுடி, தங்கச்சி பாப்பா இருக்கா, என் மச்சான்லாம் இருக்கா, என்னடே நீ இப்படி இருக்க, ஜேகே ஏன் என்னை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க, ப்ளீஸ் அப்படிலாம் பார்க்காதீங்க,
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக்கா. சரி பொண்ணாட்டி, நான் மேலே இருக்கேன், வந்துடுடியா. 5 நிமிஷத்தில் ரூமுக்கு வர. என்ன ஜங்குக்கா, பனானா மில்க் எடுத்துகிட்டு வரட்டா? ஏ நீ வாடி சீக்கிரம். அப்போ தயாங் ஜாயை பார்த்து சிக்னல் கொடுக்குறான். அச்சோ, நான் இப்போ எப்படி இந்த விஷயத்த அண்ணாக்கிட்டேயும் ஃப்ரேயாக்கிட்டேயும் சொல்கிறது? ஃப்ரேயா வேறு இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கா, இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறது? ஜங்குக்கா 1 செகண்ட், உங்கள் மொபைல் கொடுங்க, செல்ஃபி எடுக்கணும். உங்கள் பொண்டாட்டி இன்றைக்கி செம்ம ஃபிகராக வந்திருக்கா, ஒரு ஃபோட்டோ எடுக்க வேணாமா? கொடுங்க. ஏ உடிடி போ, எடுப்போ. நீங்களும் தான், எங்கே போகிறீங்க? வாங்க ஜங்குக்கா. ஏய் நான்லாம் வரலடி, கிளம்பு போ. ஆ செல்ஃபி எடுக்கணும்னு கூப்பிடுறேன், நீங்களும் வரணும்னு கூப்பிடுறேன். ஏன் எதுக்கு நல்லா கேட்க மாட்டிங்களா? ஏ தங்கச்சி இருக்காடி சிலுக்கு, நிலையாதடி பொண்டாட்டி. ஆ ஜாயி, நாங்கள் அழகாக இருக்குமா ஜாயி, அஸ் எ கப்பிளா? ஏய் சும்மா இரு. ஆ நான் கேட்பேன், ஜாய் நீ சொல், ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம்? ஃப்ரேயா உங்களுக்கு என்ன? ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆ ஜாயி, அப்போ செல்ஃபி எடுத்து வைக்கிறது தானே நியாயம்? ஆ நீயே சொல்லு ஜாயி. ஆ அது ஆமாம் ஃப்ரேயா. ம் கேட்டிங்களா ஜங்குக்கா? ஜாய் உங்கள் அண்ணாக்கிட்ட கொஞ்சம் சொல்லு ஜாய், வரவே மாட்டேங்கிறாரு. ஆ ஃப்ரேயா, அது அது வந்து ஏ சரி வாடி, மானத்தை வாங்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செல்ஃபி எடுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்ல சாஞ்சுக்கிட்டே போஸ் தரீங்க. போதுமாடி, பிடிச்சி தாளடி. ஆ நல்லா இருக்கே, வா இது நான் ஜெனிக்கு அனுப்புவனே. ஏ அவளுக்கெல்லாம் அதிகமாயிரு, அது மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டே, கேர்ள்ஸ்லாம் இன்னும் அழகாக இருப்பாங்களாமே. அதான் நீயும் ஹஸ்பண்டும் இருக்க மாதிரி ஒரு பிக் எடுத்து அனுப்புன்னு கேட்டாலா? அதுதான் இவளுங்களோட கிரிஞ்சு பண்ணிட்டு போடி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுகிட்ட போயிட்டு, ஜங்குக் என்னடி இங்கே கொஞ்சம் வாங்கலை, லைட்டு சரியில்லை, அங்கே ஒரு பிக் எடுத்துக்கலாமா? ஓ மயிறு உன்னா வச்சுட்டு என்னடி? தோ இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் பின்னாடி அவனை கூட்டிகிட்டு போய் அவனை லாக் பண்ணுறீங்க. ஏ மயிறு என்னடி பண்ணுற? லிப் லாக் பண்ண போகிறேன் புருஷா. ஏய் ஆட்டக்காரி, ரூமுக்கு வாடி, உன்னை வச்சு சேர்றேன், என்னால் எதுவும் பண்ண முடியல, தங்கச்சி பாப்பா இருக்கா, நீ அங்கே வாடி. என்ன வாடி நீ டீஸ் பண்ணுற? உங்களை தான் டீஸ் பண்ணுவேன். தோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. பாரு எங்கேயாவது என் தங்கச்சிக்கு மட்டும் இது தெரிஞ்சு அதான் உனக்கு அப்புறிகடி சங்கு. மெதுவாக தானே பண்ணுறோம் ஜங்குக்கா, கேட்காது கேட்கும்னு நினைக்கிறீங்களா? சரி அப்போ கிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஏ வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். இங்கே சோஃபாவில் தயாங் அப்படியே ஜாயை பார்க்குறான். ஏ ஜாய், ஆ தி தயாங் என்ன சைலண்ட்டாகவே இருக்கா? கூப்பிட்றி அப்புறம் அவ்வளோதான், கை மீறி போயிடும். ஜாய் நான் வந்துட்டேன். ஜாய் எனக்கு பனானா மில்க் செஞ்சு குட்றி, உங்கள் அண்ணா கொடுக்கணும், கொஞ்சம் செஞ்சு தெரியா? ஆ ஆ அது அது ஃப்ரையா ஜாய் அழகு குட்டி என்னடி? ஆ அது அது வந்து ஜாய் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட காட்டலல்ல தயாங், உங்களுக்கும் காட்டலல்ல, இருங்க இருங்க காட்டுறேன். எங்க ஃபோன் கொடுங்க. ஏய் ஏன்டி இப்படி சேட்டப் பண்ணுற, நாளைக்கு காட்டிக்கலாம்டி. ஆ ஆஹா அவங்களுக்கு காட்டணும், கொடுங்க மொபைல் வேணும். பிடிச்சி தொலடி ஃப்ரையா, இன்னைக்கு நைட்டு என் கூட தூங்குறியா? அப்போ 1 மினிட் சைலண்ட் ஆகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அவளை பார்க்குறீங்க. ஃப்ரையா ஜாய் ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா தான், இன்னைக்கு என் கூட தூங்குறியா ஃப்ரையா? ஆ அது நான் நாளைக்கு மார்னிங் உங்ககிட்ட வந்து உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்குறேன். ஆ இல்லை ஃப்ரையா, அது அது வந்து ஆ எனக்கு நல்லா தெரியும் ஜாய், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என் குழந்தை என் ஜாய். ஆனால் நான் நாளைக்கு மார்னிங் உங்ககிட்ட வரேன். மார்னிங் ஆனதுமே என் ஜாயை பார்க்க ஓடி ஓடி வருவேன், வந்து உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறேன். இல்லை ஃப்ரையா நான் சொல்ல வருது. இல்லை ஜாய், கல்யாணம் ஆன டே அன்னைக்கு ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் கூட தான் தூங்கணுமா, இல்லைன்னா பெரிய தப்பாயிருமா ஜாய்?
அப்போ தயாங்க இருந்துட்டு எக்குல பிசஸ் எப்பலாம் உருட்டுற பாரு நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி ஆ அப்போ நான் தெரியுதுல ஷூ ஜாய்க்கு தெரியல அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஜாய் நான் நாளைக்கு வந்து தூங்குறேன் இல்லை இந்த ஒன் வீக் மட்டும் என் கூட ஆ ஜாய் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஜாய் காலையில் வந்துடுவோம் ப்ராமிஸ் ஆ பிங்கி ப்ராமிஸ் ஆ பிங்கி ஆ வா பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் ஏ பிரயா என்னாடி போடி ஜங்குக் என்ன ஜங்குக்கு போய் ஜாய் கொடுத்துங்கடி ஆ ஜங்குக் என்ன நேக்கு புரியல காது மேலே ஒன்று விட்டால் புரியும்னு நினைக்கிறேன்டி போடி அதான் அவன் கூப்பிடுறாள் ஒருத்த என்னடி போ கிளம்பு டே பிச்சமாவனே வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறான் நீங்கள் பாவமாக அவனவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க ஜங்குக் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை மேலே போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் ஜங்குக் என்னடி போய் தூங்க என்ன ஆ அவளை டிஸ்டர்ப் மட்டும் ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு மெய் காது மேலே ஒன்று கொடுப்பேன் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கு புரியுதாடி குட் நைட் ட்ரிப் போண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அப்போ ஜாயும் உங்களை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறா நீங்கள் அப்படியே சேடாக ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க அப்போ ஜாயும் ப்ரேயெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரயா உனக்கு என் மேலே ஏதாவது கோவமாடி அச்சிச்சோ எனக்கெல்லாம் மேலே கோவமே வராது ஜாய் இதில் என்ன இருக்குது ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே உங்கள் அண்ணாவை அச்சோ பரவாயில்ல ஃப்ரேயா ஒரே ஒரு ஒன் வீக் எனக்காக ஆ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஃப்ரேயா ஆ இல்லை இல்லை நீ கில்ட்டி ஆகாத நான் இருந்துக்குவேன் தோ நீ இருக்கல்ல என்னை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ஆ நம்ம தூங்கலாம் ஆ டயர்டாக இருக்குது சோ தூங்கலாம் தூங்கலாம் சரி புரியுது எனக்கு நிலமை சரி நான் லைட் ஆஃப் பண்ணட்டுமா ஆ சரி ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறா ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜாயும் அப்படியே தூங்கிடுறா உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை எங்கள் ஜேகேவும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்டு சோகமாக டே பிச்சமாவனே என்னடா பில்லோலாம் தூக்கிட்ட எங்கடா போகிற என்னை விட்டு போறியாடா நீயும் என் கூட தூங்க மாட்டேன் மச்சான் டே ராஜி என்னடா ரொம்ப ஆசையாக இருந்த போல கடைசியில் நக்கிடி போயிடுச்சா டே ஒத்த என்ன காது மேலே ஒன்று கொடுத்துருவேன் எங்கே போகிற ஆ இல்லை மச்சான் நான் இங்கே இருந்தால் தப்பாயிரும் நான் போகிறேன்டா ஜங்குக்கா டே பிச்சமாவனே அதான் இனி எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல வாடா மச்சான் சரகடிக்கலான்டா மாமே டேய் பிச்சமாவனே என்னடா ஃபீலிங் ஆடா ஜங்குக்கா அது ஒன்றும் இல்லை மச்சான் அது அது விடுற மச்சான் அந்த வீடு எல்லாருக்கும் இருக்கிறது தான் என்ன பண்ணுறது தங்கச்சி வேற கேட்டுட்டா அதான் ஜங்குக் ஒன் வீக் தான் மூடிட்டு இருக்கிற மயிறு எங்கேயாவது கண்ட்ரோலை மீறி போயிடாத உன் தங்கச்சி சொல்லியிருக்கா மச்சான் அதான்டா தையங்கா பிச்சமாவனி அதான் என் தங்கச்சி பாப்பாக்காக தான் இதெல்லாம் சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ வா தூங்கலாம் டே நான் வரலடா நான் வெளில போகிறேன் போறியா சரிடா பிச்சை தனியாக போய் சாவு ஒத்தா நீ சாவுடா நான்லாம் செத்துட்டேன் மச்சான் ஆல்ரெடி அந்த லட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பெட்டில் படுக்கிறான் அப்போ தயங்க மெதுவா நானும் எப்போ செத்துட்டேன் மச்சான் உன் தங்கச்சியை பார்த்துட்டு ஏய் என்னடா சொன்ன என்னடா பிச்சமாவனே ஒன்றும் கேட்கல ஆ மூட்டு தூங்குடா அப்படின்னு சொன்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது 1:00 கிட்ட ஆகிடுது உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை நீங்கள் அப்படியே பெட்டில் உருண்டுகிட்டே இருக்கீங்க அச்சோ என் புருஷன் மாதிரி என்னையும் மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பார் எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா ஆனால் போனால் ஏதாவது ஏடா கூடமாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது நானும் சும்மா இருக்க மாட்டேன் அவரும் சும்மா இருக்க மாட்டார் கண்ட்ரோலாக போயிடலாமா ஃப்ரையா என்ன பண்ணிகிட்டு இருப்பாரோ என் புருஷன் ஸோ பார்க்கணும் போல இருக்கே எனக்கு ஜாய் தூங்கிட்டாளா ஆ தூங்கிட்டா தூங்கிட்டா ஆனால் ஜாய் திட்டுவாளே அவ தான் தூங்கிட்டாள் இன்றைக்கி வேறு ரொம்ப டயர்டாக இருக்கும் சீக்கிரமாக போயிட்டு என் புருஷனை பார்த்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் நான் வந்துடுவேன் அந்த ஒரு கிஸ்ஸே நல்லா நச்சுன்னு இருக்கணும் சொன்னால் போகணும் அவர் ரொம்ப பாவம்ல ஜாய் ஜாரி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுவேன் ஒரு 1 hourல வந்துடுவேன் என்ன அப்படின்னு ஒரு ஹாட்டான ஸ்லீவ்லெஸ் எடுத்து போடுறீங்க அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது
ரொம்ப கிளாமரா இருக்கீங்க. வாவ், இது எனக்காகவே ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது. எவ்வளோ அழகா எனக்குன்னே செலக்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ராடு, நான் இப்படி பண்ணாதான் அவருக்கு பிடிக்கும் போல. ஆனால் ரூம்குள்ளே மட்டும் பண்ணணும் என் புருஷனுக்கு. வந்துட்டேன் ஃப்ரையா, வந்துட்டே இருக்கேன், வந்துட்டேன்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெதுவாக வெளியில் போகிறீங்க. ஸோ இங்கே ஒரு டார்க் ரூம், ஒரே ஒரு லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. பாஸ் உங்களை பார்க்க கொரியாலிருந்து ஒரு கேங்ஸ்டர் வந்திருக்காரு. கொரியாலிருந்தா? யார்ரா அது? அப்போ சிறப்பாக கவனிக்கணுமே. வர சொல்லு, வர சொல்லு, சீக்கிரமாக வர சொல்கிறா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட வாங்க வாங்க, நீங்களாது ஜெர்மன்லேருந்து கொரியாவுக்கு போய் வேற லெவல் போயிட்டீங்களாமே. ஒத்தா பார்த்தேன், எனக்கு கூட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மனுஷனை ஒரு வாட்டி பார்த்துடணும்னு. ஒத்தா தூரமாக நின்னாச்சு பார்த்துடணும்னு ஆசையாக இருந்துச்சு. என்னாச்சு என் தலைவனுக்கு இவ்வளோ தூரம்? என்ன பகிருக்கு? என்ன ஏதாவது சீரியஸான விஷயமா என்ன? ஒருத்தனை போடணும் பாரா. தலை, நீங்களே ஒரு வெடப்பு கை, என்கிட்ட போய் வந்திருக்கீங்க. அப்போது அந்த அளவுக்கு எனிமையும் பலத்து கையாக தான் இருக்கும் போலே. யார் யார் அவன்? அது ஜியோன் ஜங்குக் கிம் தயாங். விடக்கூடாது, முடிச்சிரு. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்குள்ள விடக்கூடாது. ஜங்குக் தயாங், அட கேள்விப்பட்ட பேராரியே. நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் படல? எனக்கு தெரியும், கேள்விப்பட்ட பேர் தான் நல்லா தெரியும். அந்த ரெண்டு பேரும் அந்த கண்ட்ரியை அவனுக்கு கையில் வச்சுருக்கானுங்களாமே. கேள்விப்பட்டனே, உண்மையா பாஸ்? ஆமாம். தோ அந்த ஸ்க்ரீனில் தெரியறவனுக்கு பாருங்க, அதான் அவன். தயாங், ஜங்குக், அவன் தங்கச்சி ஜாய், அப்புறம் என் பொண்ணு ஃப்ரயாஸ். அப்போ அவன் உங்கள் பிக்கையும் ஜாய் பிக்கையும் பார்த்துட்டே அவன் லிப்ஸை பைட் பண்ணுறான். தோ இவனுக்கு ரெண்டு பேரையும் தான் நீ போடணும். தலை, ஒரு நிமிஷம், ரெண்டு பேர் இருக்கட்டும். இதோ ஓரமா அழகா, இதோ ரெண்டு பொண்ணு நிற்குதுங்களே இதில் ஓரமா. யார் தலது? உன் பொண்ணா என்ன? ஆ, சொல்லவே இல்லை. ஓ பொண்ணா தலது? ஆ, அதோ ஓரமா நல்லா நச்சுன்னு. ஓ பொண்ணா தலது? ஆமாம், என் பொண்ணு தான். தலை, சொல்லவே இல்லை. இவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் பொண்ணு. ஆ, நல்லா நச்சுன்னு கூட இன்னொன்றும் நல்லா நச்சுன்னு இருக்கு. ஐயோ, எனக்கு தெரியாத தலை உனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு அவனும் சொல்லலை. டேய், இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு ஏன்டா முன்னாடியே சொல்லலை? ஆ, எங்கெங்கே எந்த பொண்ணு இருக்குன்னு எல்லாமே சொல்வீங்களாடா. இந்த பொண்ணை மட்டும் ஏன்டா சொல்லவே இல்லை? அது ஒன்றும் இல்லை தலை, இவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மேட் ஆகிட்டேன். சரி, மேலே சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவன் என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அவள் தான் எனக்கு எல்லாமே. அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கவே கூடாது. அப்படியே தலை, உங்கள் பொண்ணவே தூக்கிட்டு போயிட்டானா? தோ இந்த ஃபிகரவே தூக்கிட்டு போயிட்டானா? அழகாக இருக்காளே, அப்போ அவனை கண்டிப்பாக போட்டு தள்ளணுமே. சரி தலை, போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், எனக்கு என்ன தருவீங்க? கோடி கோடியா எவ்வளோ வேணுமோ கேளு, கோடி கோடியாக கொட்டுறேன். எடுத்துக்கோ, என்ன வேணுமோ கேளு, எடுத்துக்கோ. ஆனால் அவனை போட்டுறணும். பத்தாது, பத்தவே பத்தாது. அதுக்கு மேலே என்ன தருவீங்க சொல்லுங்க தலை. என்ன வேணும்? என் லேண்டு, என் காரு, என் சொத்து சொகம் எல்லாம் எல்லாம் தர்றேன். எல்லாம் எடுத்துக்கோ, அவனை போட்டுரு. அவனை போடணும். பத்தாது, பத்தாது, பத்தாது தலை. அதுக்கு மேலே வேற வேணும் எனக்கு. தருவீங்களா கேட்டா? அதுக்கு மேலனா என்ன இருக்கு? என்ன வேணும் உனக்கு? இருக்கு, இருக்கு தலை. தோ சொன்னீங்களே காரு, பங்களா, பணம், இதுக்கு மேலலாம் உனக்கு இருக்கு தலை. என்ன என்ன வேணும்னு சொல்லு, தரேன். எங்கிருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து தரேன். அவன் பொண்ணு ஃப்ரயாஸ் கூட இருக்காளே, அவளும் வேணும். ஜாய், ரெண்டு பேரும் வேணும். கிடைக்குமா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என் பொண்ணா? என் பொண்ணு எதுக்கு? ஆமாம், உன் பொண்ணு தான் தலை. அவளுக்காக அவனை போடுறேன் நான். ஆனால் எனக்கு வேணும்.
உனக்காக போடுறல எனக்காக நீ தர மாட்டே தல இப்ப சொல்ற எனக்கு அவ வேணும் எனக்கு அவ வேணும் முதல்ல அந்த ஜங்குக்கியும் தயாங்கியும் நான் போடுற தல நான் போடுறேன் ஏமா அது ஜங்குக்கு தயாங்க உங்க பொண்ணவை தூக்கிட்டு போனது நான் போடுறேன் நாளைக்கே வரேன் கொரியாக்கு யார் அவனு பாத்துற அதே டைம்ல உன் பொண்ணை பார்க்கவும் வரேன் அவளை தூக்கிட்டு போய் முடி முடின்னு முடிக்கிற விடியோ விடியோ வச்சு தல நீ போத்தல டே தலைய கொண்டு போய் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்க போட்டோவையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான் ஃப்ரையா உன்னை பார்க்க வரண்டி இதோ இந்த பிரைட் வரண்டி சீக்கிரமா வரண்டி என்னை யாருன்னு உனக்கு தெரியாதுலடி நான் தான் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான் பிரைட் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ பொனாட்டி மெக்னோ வாடி ஏ எங்க வாடி எங்க உட்காரு தோ வாடி அவளை இந்த உலகத்திலேயே உன்னை விட அழகான பொண்ணு எவ்வளோ எவ்வளோலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் ஒருத்த வந்து இருக்காடா அந்த மாதிரி பொண்ணு இருக்காடான்னு காஞ்சிட்டு போயிட்டாண்டி நான் போகிறேன்டி பொண்டாட்டி ஓகே தானே இன்னைக்கு நைட்டு தோ அவளை பார்க்க போகிறேன் எவ்வளோ அழகு பொண்டாட்டி இன்னைக்கு நைட்டு போயிட்டு வரேன்ண்ணே இருந்துக்கு வரல நான் இல்லாமல் பிரைட் நீ மாறவே மாட்டியாடா நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா இப்போ வரைக்கும் நீ என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தாவில் அவளை கொண்டுட்டேன் அப்போ கூட எனக்கு மேலே கோபம் வெறுப்பு எதுவுமே வரல உன்னை பிளைண்டாக இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நீ பார்க்குற பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கல இதுவே உன் பிஸ்னஸாக வச்சுட்ருக்கல பிரைட் ஏண்டா நான் உங்ககிட்ட படித்து படித்து சொல்லியிருக்கேன் உனக்கு எப்போல்லாம் அப்சஷன் ஆகுதோ மூட் ஆகுதோ என்கிட்ட வச்சுக்கோ என்னை பார்த்துக்கோ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ஆனால் பாவம் பிரைட் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே பாவமாக இருக்கு வேணாண்டா ஸ்டாப் பண்ணிக்கோ பிரைட் இந்த பாவம்லாம் நம்மளுக்கு தான் வரும் ப்ளீஸ் பிரைட் போகாதடா நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் பிரைட் நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் அதை எதுவுமே சுட்டி காட்ட மாட்டேன் பிரைட் ப்ளீஸ் பிரைட் ஐ லவ் யூடா ஹேய் என்ன சொன்ன என்னடி சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட போகக்கூடாதா நான் போகக்கூடாதா ஏன் ஏன் போகக்கூடாது உன்ன அப்படின்னு சொல்லிட்டு மெக்னாவோட முடியை பிடிச்சி பிரைட் செம்மையாக பெல்ட்டை வச்சு அடிக்கிறான் ஓகேடா இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன் லவ் யூ ஆல்